வணக்கம் மக்களே, நீங்கள் ஹோண்டா பைக்ஸ் யூசர்ஸாக இருந்தால் உங்கள் கம்பெனிஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற வண்டிங்களுக்கு என்ன இன்ஜின் ஆயில் கிரேட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பிராண்டுக்கு ராயல் என்ஃபீல்டுக்குலாம் பார்த்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க உங்கள் வண்டி அதில் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு முன்னாடி நான் விக்கி, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஹோண்டா பைக் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எஸ்பி 125, சிபி சைன், லிவோ, யூனிகார்னு, ஹார்னெட்டு, எக்ஸ்பிளேடு, சிபி 150, சிபி 200, ஹைனஸ் 350, இப்படி ஹோண்டா பிராண்ட்ஸில் நீங்கள் என்ன வண்டி வச்சுருந்தாலுங்க இந்த எல்லா வண்டிகளுக்கும் வந்து யூசர் மேனுவல் ரெஃபர் பண்ணபடி ஒரே ஒரு ஆயில் கிரேட் தாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10W30 அப்படின்ற ஆயில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் டவுட்டாக இருந்தாலும் யூசர் மேனுவலில் டவுன்லோட் பண்ணியோ கூகுளில், ஆர்எல்ஸ் வந்து உங்ககிட்ட யூசர் மேனுவல்னால் எடுத்து செக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் மாறிடக்கூடாது சரிங்களா? அது வந்து ஜெசோ T903ME அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் எப்பவுமே சரிங்களா? அந்த எம்ஏ அப்படின்றது பார்த்திங்கன்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சில பிராண்டோடைய வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100cc பைக்கு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு 150cc மேலே பார்த்திங்கன்னா ஒரு கிரேடு கொடுத்துருப்பாங்க, சில இதில் 350cc அது ஒரு மாதிரி கிரேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லா யூசர் மேலும் ரெஃபர் பண்ணேன். ஸோ நீங்கள் கூட எந்த டவுட்டுமே இல்லைங்க, ஹோண்டாவோட டேரக்ட் வெப்சைட்டுக்கு போங்க, அங்கே போய் நீங்கள் செக் பண்ணலாம் தாராளமாக. வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல், லைக் ஸ்கூட்டர் மாடலாக இல்லை மோட்டர் சைக்கிளா இல்லை உங்களோட இயர் மத கொண்டு BS4 BS6 அது எல்லாமே கிளியர் கட்டாக போட்டிருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட யூசர் மேலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இருக்குன்னா தாராளமாக அதே ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரெக்கமெண்டட் இன்ஜின் ஆயில் கிரேட் என்ன போட்டிருக்காங்க, ஸோ அதே நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டான கிரேடை போடுங்க. உங்கள் வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டிக்கு வந்து ஒரு ஹார்ட் மாதிரிங்க. ஸோ அது வந்து ரிப்பேர் ஆச்சு இல்லை வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா வந்து அதை ரெடி பண்ணுறது அடுத்த விஷயம், ஆனால் அதனுடைய செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகமாகும். இதை பற்றிலாம் டீட்டெயில் வீடியோ நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்கோங்க. எப்படி போட்டிருக்கோன்னா, ஸோ ஆயிலில் வந்து நம்ம இடகுடமாக மாற்றுறது, ரொம்ப கம்மியாக ஃபில் பண்ணிடுறது இல்லை அதிகமாக ஃபில் பண்ணுறது, இல்லை ஆயிலே மாற்ற வண்டியை ஓட்டுறது, இதெல்லாம் ஓட்டும் போது வண்டி இன்ஜினில் சீஸ் ஆகிறது, ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக், இந்த பிரச்சனை வரதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக தனித்தனி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். என்னோடய பிளேலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி எல்லா கம்பெனிலையும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்க கம்பெனி இன்ஜின் ஆயில்ஸை வச்சிருக்காங்க. லைக் இப்போ இந்த ஹோண்டாவில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹோண்டா இன்ஜின் ஆயிலே வச்சிருக்காங்க சரிங்களா? நீங்கள் அதையே ப்ரிஃபர் பண்ணி மாற்றலாம். ஸோ அது நீங்கள் கிடைக்காத பட்சத்துக்கு இல்லை மாற்ற முடியல வேறு எதனால் நீங்கள் கம்பெனி போகிறது வந்து ப்ராப்ளம் இல்லை, செகண்டரி தான் அது. பட் முடிஞ்ச அளவுக்கு சேம் கிரேட்டில் வேறு கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் மாற்றுங்க. லைக் மோட்டூல் இருக்குது, கேஸ்ட்ரால் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கே, அதில் எது உங்களுக்கு நல்லா பெட்டராக உங்கள் வண்டிக்கு செட் ஆகுது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த கம்பெனி கூட யூஸ் பண்ணலாம். பட் கிரேடை மட்டும் நீங்கள் மாற்றிடக்கூடாது. ஸோ எஸ், சேனலுக்கு புதுசாக இருந்தால் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆட்டோமொபைல் டிப்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கிரேடு, டைப்ஸு, குவான்டிட்டி எவ்வளோ ஃபில் பண்ண, எவ்வளோ ஃபில் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் லைக் பார்த்திங்கன்னா செயின் மெயின்டெனன்ஸு, ஏர் ஃபில்டர், இப்படி பைக்குக்கு என்னென்னலாம் பேசிக் மெயின்டெனன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ அப்கமிங் வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு பிராண்டோட வண்டிங்களுக்கு என்னென்ன ஆயில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்படி மெயின்டெனன்ஸ் பற்றிலாம் வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ஃபுல் நாங்களை பார்க்குற மக்களே, பாய் பாய்.